மேடம் வணக்கம். ஜீ தமிழ் நியூஸ்லேருந்து ரிப்போர்ட்டர் தமிழரசன் பேசுகிறேன் மேடம். மேடம், தாம்பரம் மாநகராட்சியில் இந்த மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்னலாம் எடுக்க போகிறோம், எடுத்துட்ருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள் மேடம் கொஞ்சம். டிரான்ஸ்போர்ட்டுக்குமா வந்துட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தாம்பரம் வந்து நம்மளுக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் மழைகள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த வருஷத்துடைய மழை வந்து பரவலா இருந்ததுனால நம்ம ஜூலை ஆகஸ்ட்ல மழை பெய்யும் போதே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டோம், எங்க வந்து தண்ணி தேங்கி நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணினோம். பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி சுரங்க பாதையில எல்லாம் வந்து அந்த தண்ணி நின்னுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்னது, நைட்டு மழை பெஞ்சா காலையில வரைக்கும் தண்ணி எடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்தது. சோ அதை பார்த்துட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணும் போது என்ன கேப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது, தென் நம்மளோட இன்ஜினியர் சொன்னாங்க, மேடம் இந்த மாதிரி அடிஷனல் மோட்டார்ஸ் வைக்கலாம், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இது மழை காலத்துல நாங்க அக்டோபர் நவம்பர்ல தான் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லும் போது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இப்ப நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கிறதுனால இதை நம்ம பர்மனண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பேஸ்ல வந்து நாங்க நிரந்தரமா வந்து எல்லா இடத்துலயும் மோட்டார ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். சோ பை செப்டம்பருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத வந்து என்ன சொல்றது, சென்சார் மோட்டார் சொல்லுவாங்க, ஒரு மழை வந்து தண்ணி ஒரு இடத்துல தேங்கி நின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுற மாதிரியான மோட்டார்ஸ் வந்து டிடிகே நகர்லயும் நம்ம பிக்ஸ் பண்ணினோம், அதே மாதிரி இங்க சபையிலயும் பிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரியான இடங்கள் ஒரு ரெண்டு மூணு இடத்துலயும் நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். சோ அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த தடவை இந்த மாதிரியான மழைகள் வரும்போது தானா அதுவே தண்ணியை எடுத்துருச்சு. சோ அதே ட்ரெண்ட் தான் நம்ம இப்பயும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வந்து சபையில போறவங்களுக்கு அடிஷனலா நீங்க பாக்கலாம், நம்ம தாம்பரத்துல இருக்க எல்லா சபேஸ்லயுமே நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம், எவ்வளவு அடி தண்ணி அந்த சபையில நிக்கிறது, மக்கள் போலாம போகக்கூடாமன்றது அந்த ஒரு இண்டிகேஷனே நம்ம வச்சிருக்கிறதுனால சோ ஆல் த டைம் நம்ம அலர்ட்டா இருக்கோம். அதே மாதிரி வாட்டர் சப்ளை மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பீப்புளையும் நம்ம என்கேஜ் பண்ணி 24/7 அதை வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா நைட்டுக்கு மழை வந்துடுச்சுன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த பிளேஸ ரீச் பண்றது அந்த ஏரியாவோட ஃபிட்டரா இருப்பாரு. அவர் போவாரு, மேடம் நைட்டு மழை பெஞ்சது இதோ இருக்குது போட்டோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஏர்லி மார்னிங்கெல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. சோ கண்டினியூஸா மழை தண்ணி சேர சேர நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கிறதா அதுக்கு வந்து ஒரு ரீசனா நான் பாக்குறேன் வந்துட்டு. அதே போல நிறைய பகுதிகளில் மழை நீர் தேங்கினாலும் மழை நீரோட சேர்ந்து சாக்கடை நீர் வெளியேறதாகும், சாக்கடை நீரோட சேர்ந்து அந்த கார்பேஜஸ் பால் கவர் அப்புறம் நார்மலான கவர் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து அடிச்சுட்டு வர்றதாகவும், இதனால வந்து பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறதாகவும் சொல்றாங்க. நம்ம சைட்ல வந்து தூய்மை பணியாளர்கள் இதை சுத்தம் செய்யறதுக்கு எந்த அளவுல ஆயத்தமா இருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க மேடம். வெரி குட். நம்மளுக்கு வந்து தாம்பரம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும் இது பல ஊர்கள மிக்ஸ் பண்ணி இருக்கிறது, பழைய முனிசிபாலிட்டிஸ் அண்ட் டவுன் பஞ்சாயத்து, அஞ்சு முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்து சேர்த்துதான் நம்மளுக்கு தாம்பரம் கார்பரேஷன்றது உருவாகி இருக்காங்க. சோ இப்ப தாம்பரத்துல பல்லாவரத்துல இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிஸ்ல இருக்க ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்கும். இதே அனகாபுத்தூர் பம்மல் இல்ல மாடம்பாக்கம் இந்த மாதிரியான டவுன் பஞ்சாயத்து ஏரியால இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மாலரா இருக்கும். சோ அந்த தண்ணி, ஆனா இன்னைக்கு எல்லா ஏரியாவுமே நம்மளோட சிட்டில ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிறதுனால தண்ணி எல்லாமே ஒரு காலத்துல வயல்வெளிகள் அந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல போயிட்டு இருந்தது எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த தெருக்கள்லயும் இந்த சிறிய ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கிறது வந்து. சோ இதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஓவர் ஃபுளோ ஆகுன்றத நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை, மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுக்கிறத மாதிரியே இந்த தடவையும் நம்ம என்ன பண்ணினோம்னா, வி கேவ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு டீசில்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். டீசில்டிங் நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னாக்க, டோட்டலி வந்துட்டு எல்லா ஸ்மாலர் சேனல்ல இருந்து மேஜர் சேனல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கடந்த ஒரு மாசமா செப்டம்பர்ல இருந்து நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சு அக்டோபர்ல ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி அந்த டீசில்டிங் ஆக்டிவிட்டியை முடிச்சு நம்ம நவம்பருக்குலாம் வி ரெடி டு ரிசீவ் த மழை. சோ அதனால இந்த தடவை நம்மளுக்கு அந்த வெளியில வந்து மாசு நீர் கலந்த ஓடக்கூடிய அந்த ஒரு நிலைமையை வந்து நம்ம ஓரளவுக்கு இல்ல மேக்சிமமே நம்ம தடுத்துருத்துக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன முக்கியமான விஷயம் இந்த பேப்பர் இந்த பால் கவர் வர்றது வந்துட்டு, இது வந்து நம்மளுக்கு தெரியும் தாம்பரம் கார்பரேஷன் இஸ் அ பின்லெஸ் சிட்டி, நம்ம கிட்ட எங்கேயுமே குப்பையை போடுறதுக்கு வந்து பின்ஸ் கிடையாது, நம்ம டெய்லி போய் மக்கள் கிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் குப்பைய, பட் ஸ்டில் மக்கள் வந்து ரோட்ல சில தவிர்க்க முடியாத காரணங்கள்ல அவங்க காலையில ஏர்லி மார்னிங் வேலைக்கு போகும்போது அது மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி இடம் மக்கள் யோ பாக்குறது வந்து எங்க இந்த மாதிரி சின்ன கால்வாய் போகுதோ அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு போறதுனால நடக்கக்கூடிய அந்த இதுதான் வந்துட்டு. அதுவும்
அதுவும் நம்மளுக்கு தெரியும். கார்பேஜோட வல்னரபிள் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு தெரியும். நம்ம சிட்டில எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலா எவ்ரி டேலே நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மழை காலத்திலயும் வந்து நம்ம கிட்ட நான் சொன்ன மாதிரி 511 பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் அரௌண்ட் 1800 வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சிட்டில அக்ராஸ் த சிட்டில வந்து எல்லா ஜோன்ஸ்லயுமே அரௌண்ட் 400 பீப்புள் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இடங்களை பார்த்துட்டே இருக்காங்க. எங்க கிளாக் ஆகுதோ அங்க வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ நம்ம வந்து பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளா நம்ம கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்க வெளியில குப்பைகளை போடும் போது நம்ம அவாய்ட் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான அடைப்புகள் ஏற்படுறதை இன்னும் நம்ம குறைக்க முடியும். சோ இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல தண்ணி ஈஸியா ஃப்ளோ ஆகுறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். வந்து செங்கல்பட்டு, சென்னை இந்த மாவட்டங்கள் எல்லாத்திலயும் விடுமுறை விட்டுருக்காங்க. ஆனாலும் வாகன ஓட்டிகள், அலுவலகத்துக்கு செல்றவங்க, மற்ற வேலைகளுக்கு தான் செல்றவங்க, வாகன ஓட்டிகள் மழையில செல்வாங்க, அவர்களுக்கு நீங்க ஒரு தாம்பரம் மாநகராட்சி ஆணையரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? இல்ல, ஆபீஸ்க்கு போறவங்க எல்லாருமே எஸ் வி நீட் டு ஒர்க், அதுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கம்யூட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, வாகனம் நம்ம வந்து சாலைகள்ல கடந்து செல்லணும். சோ அவங்களுக்கான சாலைகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு அரசு முழு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய தாம்பரம் கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா சாலைகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து நம்மளுடைய கார்பரேஷனுடைய சாலைகள், இன்னொன்னு வந்து ஹைவேஸ் உடைய சாலைகள்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் எடுக்கும்போது நம்மளோட ஃபீல்டு ஆபீசர்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ரோடுகள்ல எங்க பள்ளங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரும். நான் சொன்ன மாதிரி நான் எப்படி டீசல்டிங் பண்ணதை ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியா நம்ம எடுத்து பண்ணினோமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த பேட்ச் ஒர்க் பண்ணினதையும் நம்ம மழைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆக்டிவிட்டியா எடுத்து தாம்பரத்துல பண்ணினோம். சோ எங்கெல்லாம் அந்த மாதிரி குண்டு குழிகள் இருந்ததோ அது எல்லாமே நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணி முடிச்சோம். எனக்கு தெரிஞ்சு விட்டு போனது வந்து இந்த ஜோன் 3 ஏரியால, இந்த சிட்லப்பாக்கம் ஏரியால மட்டும்தான் கொஞ்சம் நம்மளால பண்ண முடியாம போச்சு வந்துட்டு. மற்றபடி நம்மளுடைய சிட்டில எல்லா இடத்துலயும் இருந்தக்கூடிய ரோட்ஸ் மேஜரா வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணினதோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம ஹைவேஸோட நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருக்கட்டும், இல்ல மாடம்பக்கம் ரோடா இருக்கட்டும், இல்ல ஆர்பி ரோடா இருக்கட்டும், எல்லா ரோட்ல இருக்கக்கூடிய அந்த ஹைவேஸோட ரோடையும் நம்ம அவங்க ஆபீஷியல்ஸ்க்கு ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பள்ளங்கள் இருக்கிறத பேட்ச் பண்ணிட்டு இருக்க சொன்னோம். அந்த வெட்மிக்ஸ போட்டு அவங்களும் பல நீங்களும் பத்திரிகைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, சில இடங்கள்ல பள்ளம் இருந்ததுன்னு சொல்லி பேப்பர்ல வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் அடுத்த நாளே அதை வந்து சரி பண்ணிட்டு இருந்தோம். சோ அந்த மாதிரி மேக்சிமம் நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்சம் விட்டு போனது இருந்தாலுமே இந்த மழை விட்டதுக்கு அப்புறமும் நம்ம அந்த தொடர்ந்து அந்த பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு அந்த பள்ளங்களை வந்து நம்ம சரி பண்ணிட்டு பண்றது வந்து இன் தட் வே வி ஆர் ஹெல்பிங் த நம்மளுடைய மக்களுக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவங்க போறதுக்கு, அவங்களுடைய ஆபீஸ்க்கு எல்லாத்துக்கும் போறதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் வந்துட்டு. கண்டிப்பா மேடம். ஃபைனலா ஒரு க்வெஸ்சன் மேடம், பல இடங்கள்ல நம்ம வந்து சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கிறத நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணாலுமே தாம்பரம் மாநகராட்சிக்கு பக்கத்திலேயே இருக்க காந்தி ரோடு இந்த சிபிஎம் சர்ச்சுக்கு எதிரில் ஒரு குண்டும் குழியுமா இருக்கு மேடம். கிட்டத்தட்ட அதுல வந்து வாகன ஓட்டிக்கு நிறைய பேர் விழுந்துடுறாங்க, ஆனா இன்னும் அதை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணல. அது எப்ப மேடம் பண்ண போறோம் நம்ம? அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா காந்தி ரோடு மேடம், நியர் அந்த இது சுடுகாடுக்கு போற மாதிரி முன்னாடியே காந்தி ரோடு ஜங்ஷன், ரேமண்ட் ஜங்ஷனுக்கு டூவர்ட்ஸ் நம்ம வள்ளுவர் குருகுலம் போற மாதிரி மேடம், ஜங்ஷன்லயே மேடம். வள்ளுவர் குருகுலம், ஐ திங்க் இட் இஸ் எ ஹைவே ரோடுன்னு நான் நினைக்கிறேன். வள்ளுவர் குருகுலம் ஹைவே இல்ல, வள்ளுவர் குருகுலம்னா அந்த சைடு கிடையாது மேடம். கரெக்ட், ரேமண்ட் ஜங்ஷன்ல சிபிஎம் சர்ச், காந்தி ரோடு சிபிஎம் சர்ச் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல மேடம். பேரிகேட் இப்ப நம்ம புதுசா நம்ம தாம்பரம் எலண்டோ போலீஸ் வந்து பேரிகேட்ஸ் போட்டிருக்காங்க, அந்த பேரிகேட்ஸ் பக்கத்திலேயே வந்து பெரிய அளவுல பேட்ச் இருக்கு மேடம். அது இன்னும் சரி பண்ணாம இருக்காங்க மேடம், அதனால வந்து பஸ் டூ வீலர்ஸ் எல்லாமே போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இல்ல, நான் அது எனக்கு சரியா அந்த பிளேஸ் ரீகலெக்ட் பண்ண முடியல. இஃப் இட் இஸ் அ ஹைவேஸ் ஓடுனாக்க உடனடியா டி ஹைவேஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம பண்ணிடுவோம். நிச்சயமா அது அப்படிதான் இருக்குன்ற மாதிரி நான் எனக்கு தோணுது, பிகாஸ் நீங்க சொல்ற ஜங்ஷன்ஸ் எல்லாம் மெயின்ல இருக்க மாதிரி நான் பாத்துடுறேன். அப்படி இல்லைன்னா நம்மளோடதுனாக்க உடனே நம்ம நாளைக்கு கூட அது சரி பண்ணி கொடுத்துடலாம். டெபினெட்லி கண்டிப்பா மேடம்.